அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் நம்மளோட முன்னோர்களை வழிபடுறதுனால கிடைக்கிற பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், தர்ப்பணம்னா என்ன, சிரார்த்தம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசை விரதம் யார் யார் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி அமாவாசை விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த வருடம் அமாவாசை வர டேட் என்ன, டைம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத முக்கியமான விழாக்களில் ஒன்று நமது முன்னோர்களை வழிபடுறது. அதுலேயும் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானது. சூரியனுடைய பாதை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். அதில் வடக்கு பயண பாதை தை முதல் ஆனி மாதம் வரை இருக்கும். இதுக்கு பேர் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையில் தசநாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தசநாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது சூரியனுக்கு தெற்கு பயணப்பாதை. இதில் தை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த, முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பல்வேறு அற்புதங்கள் நிரம்பிய நாள். அமாவாசை என்பது முன்னோர்களை வணங்கக்கூடிய விரத நாள். அமாவாசை தினத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக நம்ம வச்சுருக்கோம். வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். இதில் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை மிக மிக விசேஷமாக விரதம் கடைபிடிப்பது நம்மளுடைய வழக்கம். ஏன் நாம் முன்னோர்களை வணங்கணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் தன் பெற்றோர்கள், குலதெய்வம், முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் ஒழுங்காக செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இதற்குரிய சிறப்பை பெற்ற நமது முன்னோர்களை ஆடி, புரட்டாசி, தை அமாவாசை தினங்களில் மிகவும் சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது சிறப்பு. இந்த சிறப்புகளை பெற்ற அமாவாசை தினத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் உணவு அளித்து அவர்களோட வயிறு நிறைஞ்சிச்சுன்னா கடவுளோட ஆசையும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். தர்ப்பணம்னா என்ன, சிரார்த்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, தர்ப்பணம் அப்படிங்கிறது தந்தையார் இல்லாதவங்க மட்டுமே செய்ய முடியும். மற்றவர்கள் தான தர்மம் வேணால் கொடுக்கலாம், அது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சிரார்த்தம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இறந்தவர்களுக்கு இறந்த திதி என்று செய்யக்கூடியது. இறந்த தேதி கிடையாது, இறந்த திதி அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கணும். தை அமாவாசை தினத்தில் கடல், ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடுவது நம்மளோட வழக்கம். அந்த மாதிரி நீர்நிலைகளை சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க வீட்டிலே தர்ப்பணம் கொடுத்து அதை பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளை கொண்டு போய் சேர்க்கலாம். அமாவாசை தினத்தில் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னா, அமாவாசை என்று யார் வேணாலும் விரதம் இருக்கலாம். ஆனால் தர்ப்பணம் அப்படிங்கிறது தந்தையார் இல்லாதவங்க மட்டும் செய்யக்கூடியது. மற்றவர்கள் முன்னோர்களை வணங்கி தானம் செய்தால் மட்டும் போதும். எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அமாவாசை என்று காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு ஏதாவது நீர்நிலைகள், கோயில் இது மாதிரி இடத்துல தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இறந்தவர்களுக்கு பிடித்த உணவு, பலகாரம் இதெல்லாம் செஞ்சு இறந்தவர்கள் படத்தை வச்சு சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சு பூ போட்டு அந்த இடத்துல இலை போட்டு படையல் வைக்கணும். அப்புறம் நெய்வேத்தியம் செஞ்சுட்டு காகத்துக்கு சாதம் வைக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்காவது நம்ம வந்து உணவை தானமாக கொடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க இலை போட்டு விரதம் விடலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கே சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றி நம்ம முன்னோர்களை வழிபடணும். நைட்டு பால் பழம் இது மாதிரி சாப்பிட்டுக்கணும். காலையில் விரதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் வாசலில் கோலமும் போடக்கூடாது. 2022 ஆண்டுக்கான தை அமாவாசை தை மாதம் 18ஆம் தேதி ஜனவரி 31/1/2022 வருது. மதியம் 1:59 அமாவாசை தேதி ஆரம்பிக்குது. மறுநாள் 1/2/2022 பிற்பகல் 12:02 வரையிலும் இருக்குது. இந்த டைமில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம், முன்னோர்களை வழிபடவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமது முன்னோர்களை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், தர்ப்பணம்னா என்ன, சிரார்த்தம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசை விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், எப்படி அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த வருஷத்தோட அமாவாசை என்றைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.